உங்கள் பரணி டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். நெல்லை மாநகராட்சியில் கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாநகராட்சி கூட்டம் மேயர் புவனேஸ்வரி தலைமையில் இன்றும் நடைபெற்றது. ஆணையர் சிவசுப்பிரமணியன், துணை மேயர் ஜெகநாதன் மற்றும் அதிகாரிகள் முன்னிலை வகித்தனர். இதில் திமுக, அதிமுக உள்பட அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். மாநகராட்சியில் தமிழக முதல்வரின் திட்டங்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அம்மா அவர்களின் திட்டங்களை போன்றாமல் தமிழ்நாட்டில் குடிசைகளற்ற கிராமங்களையும் குடிசை பகுதிகளற்ற நகரங்களையும் உருவாக்க வேண்டும் என்ற உணர்ந்த நோக்கத்தோடு அடுத்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வீடுகளை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்த அம்மா அவர்களின் அரசுக்கு நன்றியும் பாராட்டுமே தெரிவித்தார். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று திருநெல்வேலி மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி அறிவிப்பு தீர்மானத்தில் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அவர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரே முதலமைச்சராக அம்மா திகழ்ந்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 ஸ்கூட்டர் வழங்கப்படும் என்று அறிவித்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு தங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மாமன்றம் பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கின்றது.